புத்தளம் வலயக்கல்வி பணிப்பாளர் விஜயசிங்கவை வடமேல் மாகாண சபை உறுப்பினர் என் டி எம் தாகிர் அச்சுறுத்துவதாக தெரிவித்து, புத்தளத்தில் கல்வி அதிகாரிகள் மற்றும் அதிபர்களினால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பிரதிபலிப்பாக புத்தளம் நகர மற்றும் கிராமப்புற பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்று வெள்ளிக்கிழமை சுகயீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தளம் நகரிலுள்ள தமிழ், முஸ்லிம் மற்றும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவ்வாறு சுகயீன விடுமுறை போராட்டத்தில் குதித்த போதிலும் ஆங்காங்கே சில பாடசாலைகள் வழமை போல இயங்கியுள்ளன. இதேவேளை புத்தளம் வலயக்கல்வி பணிமனையில் கடமையாற்றும் கல்வி அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் சுகயீன விடுமுறையில் இருந்ததால் வலயக்கல்வி பணிமனையின் சேவைகள் யாவும் ஸ்தம்பிதமடைந்தன. நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், புத்தளம் நகரில் இதுபோன்ற அரசியல்வாதிகள் கல்வி நடவடிக்கையில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கில் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் என் டி எம் தாகிர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டாலோ அல்லது கைது செய்யப்படாவிட்டாலோ வெள்ளிக்கிழமை சுகயீன விடுமுறை போராட்டத்தில் குதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக வடமேல் மாகாண சபை உறுப்பினர் என் டி எம் தாகிர் நேற்று மாலை புத்தளம் போலீசில் சரணடைந்ததை அடுத்து புத்தளம் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது 2 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.